श्रीशैलेशदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। மெத்தனை நாளில் உடம்புடனே இருந்து நோவு பட கடவேன், ஐயோ என்னை இது நின்னும் விடுவித்து நீர் என்ன தாம் திருநாட்டினுள் ஏத்துவீர். அன்னையும் அத்தனும் அல்லாத சுத்தமும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனைய நமஹ. விஷதவாக்ஷிகாமணிகள் சுவாமி மணவாளமாமணிகள் அருளி செய்துள்ள ஆர்த்தி பிரபந்தம் நேற்றைய தினம் 53வது பாசுரம். ரொம்ப துக்கமாக இருந்த ஒரு பாசுரத்தை கேட்போம். கல்லும் கரையும் வண்ணம் இத்தகைய பாசுரங்கள்லாம் சுவாமி மணவாளமாமணிகள் அருளியிருக்கார். கல்லே கரையங்கும் பொழுது எம்பெருமானார் திருவுள்ளமாக கரையாது. இப்படி மணவாளமாமணிகள் எதெதெல்லாம் அபேட்சிக்கிறாரோ அதையெல்லாம் பண்ணுறதுக்கு சித்தமாகத்தான் எம்பெருமானார் காத்துன்றிருக்கார். ஆனால் மணவாள மாமுனிகளுக்கு சம்சாரத்தினுடைய அடிக்கொதிப்பு, இந்த சரீர அவஸ்தை இதெல்லாம் முடியலை. அதனால் மேலும் மேலும் கதறிண்டே இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். யோசிச்சு பார்க்குறார் மணவாள மாமுனிகள். இப்படி ஆ ஊன்னு கத்தீண்டாவது நான் இருக்கணுமான்னு கீழே பாசுரத்தில் கேட்டவர், எத்திராசா இன்னும் எத்தனை நாளைக்கோ தெரியலையேப்பா அப்படின்னு மேற்கொண்டு கதர்றார். நலமந்தம் இல்லதோர் நாடு அப்படின்னு வைகுந்தத்துக்கு ஒரு பெயர் உண்டு. நலம் அப்படின்னாக்கா சௌக்கியம், அந்தம்னாக்கா முடிவு. சௌக்கியத்துக்கு ஒரு முடிவே இல்லாத ஒரு விபூதி உண்டுன்னா அதுதான் நித்திய விபூதி. அதனால தான் நலம் அந்தம் இல்லதோர் நாடு அப்படின்னு அதுக்கு பெயர். ஆச்சரியமான அந்த நித்திய விபூதியில் அடியனை சேர்த்துக்கிறதுக்கு இன்னும் திருவுள்ள முகக்கலையா? இன்னும் எத்தனை நாளுக்கு தான் இந்த சரீரத்தை இப்படியே வச்சுண்டு கஷ்டப்பட்டு இருக்கிறதோ தெரியலையே அப்படின்னு கதர்றார். உருக்கமான ஆச்சரியமான ஒரு பாசுரம் இது. இப்போ பாசுரத்துக்குள்ளே நுழைந்து அதை கேட்போம். அன்னையும் அத்தனும் அல்லாத சுத்தமும் ஆகி என்னை அளித்தருள் நாதனே, என் இதத்தை இரா பகலின்னியே ஏகமென்னும் யதிராசவள்ளலே. அன்னையும் அத்தனும் அல்லாத சுத்தமும் ஆகி என்னை அளித்தருள்நாதனே அப்படின்னு எம்பெருமானாரை பார்த்து மணவாள மாமுனிகள் இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அன்னையா எத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன்னு மதுரகவி ஆழ்வார் எப்படி நம்மாழ்வாரை பார்த்து சொன்னாரோ அதே விஷயந்தான் இங்கே. அன்னையும் இந்த சரீரத்துக்கு அம்மாவாக இருக்கக்கூடியவள், பிரியத்தையே பண்ணக்கூடியவள். அதுபோல இந்த ஆத்மாவுக்கு பிரியத்தையே பண்ணக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார். அதுதான் அன்னையும் அத்தனும் அப்படிங்கிறார். அத்தன்னாக்கா தந்தைன்னு அர்த்தம். ஒரு குழந்தைக்கு ஹிதத்தையே பண்ணணும்னு ஹிதபரராக ஒரு அப்பா இருப்பார் எப்பொழுதுமே. அதுபோல இந்த ஆத்மாவுக்கு ஹிதபரர் யாரு, இந்த ஆத்மாவுக்கு தகப்பன் யாரு அப்படின்னாக்கா எம்பெருமானார் தான். அம்மா அப்பா மட்டும்தான் இல்லை, அல்லாத சுத்தமும் ஆகி. அம்மா அப்பா இல்லாதைக்கு மிச்சவா எல்லாரும் இருக்காளே, அதான் அல்லாத சுத்தமும். சுவாமி எறும்பியப்பா கூட தன்னுடைய வரவரமுனி சதகத்தில் 10வது ஸ்லோகம், இது உத்தர தினசரியையில் கூட வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான். அந்த 10வது ஸ்லோகத்தினுடைய கடைசி வரி என்னன்னாக்கா, எத்வா சர்வம் வரவரமுனே எத்யதாத்மானு ரூபம்ங்கிறது.
ஒரு ஸ்லோகம்னா நான்கு பாதங்கள் இருக்கும், அந்த மீதி மூன்று பாதங்கள் இருக்கு இல்லையா, அதில் தான் சொல்லிட்டு வரார். துவம்மே பந்துஹு, துவமசி ஜனகஹா, துவம் சகா, தேஷிகஸ்துவம், வித்யா விருத்தம், சுகிருதம் அதுலம், வித்தம் அப்யுத்தமம், துவம் ஆத்மாசேஷி பவசி பகவன் ஆந்தரஷாசிதா துவம்னு இத்தனை உறவுகளும் தனக்கு மனவகல மாமுனிகள்னு தெரிவிக்கிறார். ஒருவேளை எதையாவது விட்டு போயிடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிண்டு, இல்லை இல்லை எனக்கு எல்லாமே மணவாள மாமுனிகள் தான் சொல்லிண்டு, எத்வா சர்வம் வர வர முனே அப்படின்னு விட்டார். இங்கே மணவாள மாமுனிகள் அம்மா அப்பான்னு முதல்ல சொல்லிட்டார் எம்பெருமானார. உடனேவே மிச்ச எல்லாமும் கூட அவர் தான், அது என்ன தனித்தனியாக அம்மா அப்பான்னு உண்டு, மிச்ச எல்லாம் கூட அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான் அல்லாத சுத்தமும் ஆகி எல்லா உறவுகளாகவும் அடியனுக்கு நீரே ஆகி என்னை அளித்தருள் நாதனே அப்படின்னு கூப்பிடுறார். அளித்தருள் அப்படின்னாக்கா கிருபை பண்ணி அருள வேண்டும்னு கேட்டுக்கிறார். அது மட்டும் இல்லை, நாதான்னு கூப்பிடுறார் இங்கே எம்பெருமானார். பிரதம பருவ நிஷ்டர்களுக்கு பகவானுக்கும் தனக்கும் ஒம்பது விதமான சம்பந்தம் இருக்குங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியமோ, சரம பருவ நிஷ்டர்களுக்கு ஆச்சாரியனுக்கும் அவளுக்கும் ஒம்பது விதமான சம்பந்தம் இருக்குது, அதையும் தாண்டியும் இருக்குது. ஏன்னா எறும்பியப்பா அப்படி தான் சொல்லிட்டார், என்னுடைய கல்வி நீர் தான், என் நல்லொழுக்கம் நீர் தான், என்னுடைய செல்வம் நீ தான் எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஆகையால் இங்கே நாதனேன்னு அழைக்கிறார் இல்லையா, நாதான்னு கூப்பிடுறார் இங்கே எம்பெருமானார். ஏன் நாதான்னு கூப்பிடுவானே அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு நாதி இருக்குது, அதுதான் எம்பெருமானார் திருவடிகள். யாருக்கு நாதி இல்லையோ அவர்கள் தான் அநாதை. இந்த லோகத்தில் அப்படி பார்த்தா யாருமே அநாதை இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் அந்தரியாமையாக எம்பெருமான் இருக்கிறான். அதே போல ராமானுஜதாசர்கள் எல்லாருக்கும் எம்பெருமானாருடைய திருவடிகள் தான் நாதி. அதை இங்க மணவாள மாமுனிகள் ஆணித்தரமா கொடுக்கிறார், நாதனேன்னு அழைக்கிறார், நாதா எம் சுவாமி, எனக்கு நீரே அம்மாவாகவும் அப்பாவாகவும் மிச்ச எல்லா உறவுகளாகவும் ஆகி அடியனை ரட்சிக்கணும் அப்படின்னு கேட்கிறார். ரட்சிக்கிறதுக்கு எதுக்கு உறவாக ஆகணும், சுவாமின்னு ஒன்று இருந்தா போறாதா அப்படின்னாக்கா, விஷயம் இங்க உறவுங்கிறது இல்லை, நிஷ்டைங்கிறது தான் முக்கியம். எப்படி ஒரு குழந்தைக்கு அம்மா பிரியத்தையும் வாத்சல்யத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பளோ, அதுபோல எம்பெருமானார் நமக்கு பிரியத்தையும் வாத்சல்யத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். எப்படி ஒரு தகப்பனார் ஒரு குழந்தைக்கு ஹிதத்தையே பண்ணுவாரோ, அதுபோல எம்பெருமானார் நமக்கு ஹிதத்தையே பண்ணுறார். இப்படி எம்பெருமானாருடைய குணங்கள் எல்லாம் ஒன்னொன்னும் பரிமளிக்கிறது இல்லையா, அதனால அது உள்ள இருக்கிற குணத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அம்மா அப்பா நாத்தன்னு மொட்டையை எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஒரு ஒரு வார்த்தையிலையும் எம்பெருமானாருடைய குணத்தை பிரகாசித்து காட்டுறாருங்க மணவாள மாமுனிகள். பிரியபரையான ஒரு அம்மாவை போல, ஹிதபரரான ஒரு அப்பாவை போல, சர்வரக்ஷத்துவமும் இருக்கக்கூடிய ஒரு நாதனைப் போல அடியேனை நீர் காப்பாற்ற வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். இப்படியெல்லாம் சொல்லிட்டு என் இதத்தை இராப்பகல் இன்னியே ஏகமென்னும் எத்திராச வள்ளலேன்னு கூப்பிடுறாருங்க. பொதுவாக வள்ளல்னா என்ன, யார் எதை கேட்டாலும் தூக்கி கொடுத்துட்றது அதானே. எம்பெருமானார் எப்பேற்பட்டவர்னாக்கா, தய ஏக சிந்து, தயை ஒன்றே பெருங்கடலாக கொண்டவர். அது மட்டும்தான் இருக்கானா, இல்லை எல்லா குணங்களும் பெருங்கடல் தான் எம்பெருமானார்கிட்ட, ஆனால் அதுலேயும் தயைங்கிற குணம் விஞ்சி காணப்படுறது எம்பெருமானார்கிட்ட. அப்படி தயை விஞ்சி இருக்கிறவர்களால் தான் என்ன பண்ணினாலும் பொறுத்துக்க முடியும். ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேனே எத்திராசா அப்படின்னு பொய் சொல்லிண்டு, தெரிஞ்சுதான் பண்ணுறோம் ஆனாலும் தெரியாமல் பண்ணிட்டேன் எத்திராசா அப்படின்னு சொல்லிண்டு பல்ல இழிச்சுண்டு, ஐயோ என்னை க்ஷமிக்கணும் க்ஷமியத்தாம் அப்படின்லாம் போய் கேட்டுண்டு நிற்கும் பொழுது கூட எதையும் கேர் பண்ணாமல் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்மளையும் மன்னிச்சு நமக்கு கூட மோட்சத்தை தூக்கி கொடுக்க போகிறார். இதை விட ஒரு பெரிய வள்ளல திரிபுவனத்துலேயும் எங்கே போய் பார்க்கறது. அதனால தான் எத்திராச வள்ளலே அப்படின்னு கூப்பிடுறார். ஏன்னா பெருமாளாக இருந்தாக்கா நம்ம கிட்டக்கே சேர்க்க மாட்டோம், அந்த அளவுக்கு அந்த அபச்சாரங்களை நம்ம பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் வரவே வராத போயிடுன்றான் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அபச்சாரங்களை எல்லாம் பார்த்தாக்கா பெருமாள். ஆனால் ராமானுஜரை முன்னிட்டு நம்ம போகிறோம்னாக்கா கூப்பிட்டு கூப்பிட்டு வாடாப்பான்னு கூப்பிட்டு ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் பெருமாள் நம்மளை. அப்போ எம்பெருமான்கிற ஒரு பெருத்த செல்வம் நமக்கு வேணும்னாக்கா எம்பெருமானாருங்கிற வள்ளல் நமக்கு வேணும். எம்பெருமானாருங்கிற வள்ளலாலத்தான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகள்ங்கிற பெருத்த செல்வத்தையும் மோட்ச பிராப்திங்கிற பெருத்த செல்வத்தையும் நமக்கு கொடுக்க முடியும். எவ்வளவு பெரிய வள்ளல் அவர். அதனால தான் இங்கே எத்திராச வள்ளலே அப்படின்னு கூட்டு என் இதத்தை இராப்பகலின்னியே ஏக்கம் எண்ணும் அப்படின்னுட்டார். இங்கே மணவாள மாமுனிகளுக்கு எது ஹிதம் அப்படின்னாக்கா அந்தமில் பேரின்பங்கிற அந்த மோட்ச பிராப்தி சீக்கிரம் கிடைக்கணும் அதானே.
அனவரதமும் அதையே நீர் எண்ணின்றிருக்கணும்னு சொல்கிறார். இங்கே ஏகம்னாக்கா அது ஒன்றேன்னு அர்த்தம். ஏகம் எண்ணும் அது ஒன்றையே நீர் சிந்திச்சுன்னு அப்படிங்கிறார். இராப்பகல் இன்றிய, இராப்பகல் இன்றியன்னாக்கா திவாராத்திரி விபாகமரன்னு சொல்லுவார்கள் பெரியோர்கள். அதாவது ராத்திரி வேளையில் மட்டும்தான் உனக்கு கிருபை பண்ணுவேன், இல்லை பகல் வேளையில் மட்டும்தான் உனக்கு கிருபை பண்ணுவேன் அப்படின்னு இல்லாதைக்கு அனவரதமும்னு அர்த்தம். அதுதான் இராப்பகல் இன்னிய ஏகம் எண்ணும் எதிராச வள்ளலே அப்படின்னு கூட்டுட்டு அதன் பின்னர் பெருத்த புலம்பல் ஒன்று வைக்கிறார் இந்த பாசுரத்தில். இன்னும் எத்தனை நாள் எவ்வுடம்புடனே இருந்து நோவு படக்கடவேன், ஐயோ என்னை இது நின்னும் விடுவித்து நீர் என்னதான் திருநாட்டினுள் ஏத்துவீர். எதிராச வள்ளலேன்னு அழைத்தார் இல்லையா, உனக்காட்பட்டும் அடியேன் இன்னும் உழல்வேனோன்னு சொல்லும்படியாக. சுவாமி, இப்படி தேவரையருக்கு ஆட்பட்ட பின்பும் கூட இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே நான் உழண்டுருப்பேன். உமக்கே அடியான் சேஷபூதன் ஆயிட்டேன், இப்படி இருந்தும் கூட இன்னும் இந்த சரீரத்தை வச்சுட்டு இப்படியே இருக்கணுமா? இன்னும் எத்தனை நாள் இவ்வுடம்புடனே இருந்து நோவுபட கடவேன் ஐயோ அப்படிங்கிறார். இந்த தேகங்கிறது தானே பரமபத பிராப்தி அடையறதுக்கு ஒரு இடைச்சுவர் போல இருக்கு இந்த ஆத்மாவுக்கு. அந்த தேகத்தில் இவ்வளவு கஷ்டத்தை வேற வச்சுண்டு இன்னும் இன்னும் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் அடியேன் இருக்கணுமோ? ஐயோ எத்திராசா, இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா அப்படின்னு கேட்குறார். என்னை இது நின்னும் விடுவித்து என்னதான் திருநாட்டினுள் ஏத்துவீர் அப்படின்னு கேட்குறார். என்னை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆத்மாவை தான் சொல்கிறார் மணவாள மாமுனிகள். இந்த ஆத்மாவை இது நின்னும் அப்படிங்கிறார் இல்லையா, இதிலருந்து அப்படின்னு அர்த்தம். எதுலருந்துனாக்கா சரீரத்திலேருந்து. அப்போ இந்த இடத்துல என்னைன்னு சொல்லும் பொழுது ஆத்மாவை சொல்லிண்டு இந்த ஆத்மாவாகிற அடியவனை இந்த சரீரத்திலிருந்து என்னைக்கு சுவாமி விடுவித்து விமோச்சனம் கொடுத்து அந்த மில் பேரின்பமாகிற பரமபதத்தில் ஏற்றிக்க போகிறீரோ தெரியலையே அப்படின்னு இந்த இடத்துல கதர்றார். இதனுடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா சீக்கிரமாக இதை பண்ணி அருளணும் அப்படிங்கிறது தான் இவர் சொல்லக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு. ஆக இதுவும் ஒரு துக்கமான உருக்கமான பாசுரமாக அருளியிருக்கார் ஆர்த்தி பிரபந்தத்தில். இந்த ஆத்மாவுக்கு எம்பெருமானார் தான் பிரியத்தை பண்ணக்கூடிய ஒரு அம்மா, இந்த ஆத்மாவுக்கு ஹிதத்தை பண்ணக்கூடிய ஒரு அப்பா எம்பெருமானார் தான். மிச்ச நன்மையவே நினைக்கக்கூடிய எல்லா உறவுகளும் இருக்கே அதுவும் எல்லாமே இந்த ஆத்மாவுக்கு எம்பெருமானார் தான் அப்படிங்கிறத முதல்ல தெரிவிச்சுண்டு அந்த எம்பெருமானாரை எதிராச வள்ளலேன்னு அழைத்து உமக்காட்பட்ட பிறகும் கூட இன்னும் விமோச்சனம் கிடைக்காம இப்படி இந்த சரீரத்தை வச்சுண்டு இங்கே உழண்டுன்னு இருக்கேனே சுவாமி, இதிலிருந்து அடியனுக்கு விமோச்சனம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அதுதான் இந்த 54வது பாசுரமாக அமைஞ்சிருக்கு. நாளைய தினம் 55வது பாசுரம் அனுபவிக்க போகிறோம். மணவாள மாமுனிகளினுடைய வாழ்வை தனக்குத்தானே கொடுத்துட்டார் ஒரு ஆட்டோபயோகிராஃபி போல. முக்கியமான பாசுரம், அதை நாளைய தினம் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.